Welcome, dear students. இப்ப நம்ம பார்க்கிறது வந்து what is the best method of time management as well as the OMR filling. Okay, listen carefully. And if you find this suitable, you can adopt to this method. Okay, கவனி. இப்போ 2 மணி start the exam, open the question paper. Okay, you can start writing. அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது what do you do? You open the question paper and see. Firstly, you will have a physics part and then chemistry and then you will have biology part. Straight away go to biology part and then start answering all these questions. All these 90 questions you are answering in biology. So, question paper le shade pannalama. Enna pandringa? Question paper seal. Open pandringa? நேரா பயாலஜி போயிருங்க. கோர்ஸ் பிசிக்ஸ்ல என்ன வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஸ்ட்ரைட் அவே கோ டு பயாலஜி. கொஸ்டின் நம்பர் 91. சப்போஸ் உனக்கு இதுல என்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுதோ, எனக்கு பயாலஜி தெரியாதுப்பா, இது கரெக்ட் அப்படின்னா அதை டிக் பண்றேன், இது கரெக்ட்னா அதை டிக் பண்றேன், அது மாதிரி நீ பண்ணிட்டே வர, அவ்வளவுதான். ஆல் த கொஸ்டின் யூ ஷுட் அட்டெண்ட். பயப்படவே கூடாது. நம்ம டாக்டர், நம்மளுடைய சப்ஜெக்டே பயாலஜி. நமக்கு சில கேள்வி கஷ்டமா இருக்கலாம், இருந்தாலும் பெரும்பாலும் இதுதான் வரும் அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கை எடுக்கணும். மொத்தத்துல 45 நிமிஷத்துக்கு மேல போயிடக்கூடாது. இன்க்ளூடிங் த பப்ளிங், இன்க்ளூடிங் த பப்ளிங். ஓகே சார், பவுலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கோடிங் ஷீட் டேட்டாலாம் ஃபில் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ பயாலஜி பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் அ மெத்தட் ஐம் சஜஸ்டிங் யூ? நீ வந்து பயாலஜியில் இருக்க, கொஸ்டின் நம்பர் 90, 92 இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் டூ இட். இது 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 இந்த மாதிரி உனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோப்பா அதை பண்ணிடுறேன். பண்ண உடனே இதை மட்டும் அப்படியே பபுள் பண்ணிடுறேன். ஓகே சார், இந்த 91 என்ன போட்டிருக்கோம், 91 2 போட்டிருக்கோம். ஓகே, 93 என்ன போட்டிருக்கோம், 92 1 போட்டிருக்கோம். 93 வந்து 3 போட்டிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீ வந்து அதை பவுட் பண்ணுறேன். 94 2 இந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ இட். 1 பேஜ் அந்த பேஜை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த பேஜில் எது எது கரெக்ட் ஆன்சர்னு நீ ஃபுல்லாக அட்டம் பண்ணணும். இந்த ஒரு பேஜ் முடிச்ச உடனே இதை எடுத்து வச்சுக்க, எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதை பபுள் பண்ணிட்டு வந்துரு. தென் கோ டு திஸ் பேஜ், இதை ஃபுல்லாக முடி. 128 வரைக்கும் முடிச்சிட்டேன், அப்புறம் அதை வந்து பபுள் பண்ணிட்டே வா. பை டூயிங் திஸ் என்ன ஆகுது அப்படின்னா, கடை கடை கடகன கேள்விகள் முடியுது, இடையில கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுக்குறேன். அந்த சின்ன பிரேக் இதை பபுள் பண்ணுற டைம் தான். ஒரு பக்கம்னா எவ்வளோ வருது, 10-15 கொஸ்டின் வருது. இந்த 15 இதை பபுள் பண்ணும்போது ஒரு 4-3 நிமிஷம் ஆயிரும். அந்த 3-4 மினிட்ஸ் தான் உன் மைண்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு. பழையபடி அடுத்த பக்கத்தை திருப்பின உடனே யுவர் சேலஞ்சு கம்ஸ். இங்கே கிட்ட நீ யோசிக்கணும், இது கரெக்டாக, அது கரெக்டாக, இது கரெக்டாக, எல்லாம் யோசிச்சு போட வேண்டியது இருக்குது. அப்போ அகெயின் யுவர் மைண்ட் ஹேஸ் டு ஒர்க் வெரி வெரி பிரிஸ்க்லி, இல்லையா? அப்போ அதை முடித்த உடனே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன், மார்க்கிங் திஸ், தென் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த மெத்தடில் பயாலஜியை முடிக்கணும். 45 நிமிஷம் மேக்ஸிமம். நான் பார்த்துருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயாலஜி வந்து சில பேர் 35 நிமிஷத்தில் எல்லாம் முடிப்பாங்க, நீங்களும் முடிச்சிருப்பீங்க, சில பேர் 40 முடிப்பாங்க. ஐ ஹவ் சீன் மை ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே இந்த என்டி அபியாஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, அதில் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே இந்த டைம் எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு காமிக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, அது மாதிரி தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, தென் இந்த 45 மினிட்ஸ் பயாலஜி கம்ப்ளீட்டாக 90 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு then you have to go to physics. Physics la easyana kelvigal enna irukku abingiradha paakanum. Okay, so idhula easyana kelvigal evlo irukum na enna solringa? Okay, biology paaru, na enna solirken unakku biology direct ncrt 70 kelvi varum, konjam modified ah konjam twisted ah ஒரு 15 கேள்வி, பட் என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். தென் கொஞ்சம் அவுட் சைடு கொஸ்டின்ஸ் வரும். இந்த தரம் எய்ம்ஸ் ஜிப்மர் இதெல்லாம் சேர்ந்து வராதனால இது வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம், பட் டெஃபினெட்லி இட் பி லெஸ் தேன் 10. ஓகே, கஷ்டமான கேள்விகள்ங்கிறது ரொம்ப இருக்கவே இருக்காது. ஸோ ஆனால் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரே ஒரு வேரியேஷன் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, ஒரு சில கேள்விகள் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் இருக்கும், இருக்கலாம். சிலது வந்து அசர்ஷன் ரீசன் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் தான் நீட் அபியாஸில் பார்த்துருப்பீங்களே, அதனால் யூ நோ தட் ஹவு டு சால்வ் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்குது. சரி, அப்போ வந்து 45 மினிட்ஸில் பயாலஜி முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்ஸுக்கு போகணும். போயிட்டு ஈஸியான கேள்வியாக செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸி கேள்விகள்னால் ஒரு 25 வருது அப்ராக்சிமேட்லி. அந்த 25 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது சைமல்டேனியஸாக கோடிங் ஷீட் இது பண்ணணும். அதாவது கொஸ்டின் பேப்பரையும் எடுத்துக்கணும், கோடிங் ஷீட்டும் எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து இப்போ ஃபிசிக்ஸ் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் 5.0.31 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஆஸ் பர் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வி ஹாவ் டு மார்க் தி ஆன்சர்.
ஓகே அந்த மாதிரி ஆன்சரை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து உடனே கையோட அதுக்கு என்ன ஆன்சர் போடணும் அடுத்த क्वेश्चनை படிக்கணும் அதுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணணும் அடுத்த क्वेश्चनை படிக்கணும் அதுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணிட்டே வரணும் ஒரு சில கேள்விகள் கஷ்டமா இருக்குன்னு வெச்சுக்க அத மட்டும் விட்டுறணும் விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகணும் இப்படி வரணும் அத பண்ணும்போது உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓஹோ இந்த क्वेश्चन பேப்பர்ல ஒரு 20 ல இருந்து ஒரு 30 நமக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நமக்கு லக்கியா இருக்கா நிறைய क्वेश्चन தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சைமல்டேனியஸா ஒரு ஒரு क्वेश्चन முடிச்சவன அட்டெண்ட் பண்ணிட்டே வரணும் ஓகே தென் நான் என்ன சொல்லிருக்கேன் இத முடிக்கிறதுக்கு 3 காலுக்குள்ள 25 கேள்வியை முடிச்சறணும் 30 minutes time 30 minutes time you are taking here complete biology க்கு 45 minutes தான் physics க்கு ரெண்டு பார்ட்டா பிரிச்சு குடுக்குறேன் இங்க 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு 3 கால்க்கு chemistry க்கு போற chemistry ல போய் ஈஸியான கேள்வியா அட்டர் பண்ணிட்டே வரணும் சைமல்டேனியஸா கோடிங் ஷீட்ல பபிள் பண்ணிட்டே வரணும் 35 நிமிஷம் நீ எடுத்துக்கலாம் ஓகே ஈஸி क्वेश्चनனா கெமிஸ்ட்ரில 30 கேள்வி நாம எதிர்பார்க்கறோம் கொஞ்சம் டிஃபிகல்ட்ங்கிறது 10 கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டி 5 ஓகே 3:50 ல இருந்து 4:30 இந்த 25 நிமிடங்கள் எதுக்காகனா இந்த 10+5 இந்த கேள்விகளுக்காக இதுல உனக்கு எது எது தெரியுது எல்லாம் பாரு பார்த்து அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு வா சம் क्वेश्चंस அப்சல்யூட்லி உனக்கு ஒண்ணுமே தெரியல these are greek and latin for you இத வந்து இந்த கேள்வி உங்களுக்கு ஒண்ணு abcd ஏ தெரியல அத மட்டும் தான் உடனே ஒளிய மீதி எல்லா கேள்வியும் அட்டம் பண்ணிட்டே வரணும் கோடிங் ஷீட்ல பபிள் பண்ணிட்டே வரணும் 25 minutesல physics chemistry முடிக்கணும் அப்ப மொத்தமா chemistry க்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன் 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்திருக்கேன் இதுக்கு 3/4 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கேன் மீதி 1/4 மணி நேரம் physics 1/2 மணி நேரம் போச்சு மீதி 3/4 மணி நேரம் இங்க இருக்கு இந்த 3/4 மணி நேரம் என்ன பண்றோம்ப்ப moderate and difficult moderate question ங்கிறது போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ஒரு 15 கேள்வி இருக்கு 15 கேள்விக்கு 3/4 மணி நேரம் இருக்கு பிரச்சனையே இல்ல ஒரு क्वेश्चनக்கு 3 நிமிஷம் இருக்கு அருமை அந்த கேள்வியை கான்ஃபிடென்ட்டா நீ போடலாம் உன் மனசுக்கு இப்ப என்ன தோணும் அப்படினா 20 क्वेश्चन தான் பாக்கி இருக்கு பரீட்சையே முடிஞ்சு போச்சு எந்த டென்ஷனும் இல்ல இப்ப இந்த क्वेश्चंस கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட உனக்கு டென்ஷனே வராது பொறுமை அந்த கேள்விகள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கோடிங் ஷீட்ல மார்க் பண்ணிட்டே வந்தற பரீட்சை முடிஞ்சிருச்சா பேப்பரை கொடுத்தற கொஞ்சம் டைம் இருக்கா நீ முடிச்சிட்டு நீ ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்டா ஓகே ரைட் அப்ப அந்த மீதி டைம்ல அந்த கெமிஸ்ட்ரில 5 கேள்வி விட்டோமே அத அட்டெம் பண்ணலாமா ஃபிசிக்ஸ்ல 5 கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கே அத கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கறத ட்ரை பண்ணு सपोज முடியலனா நீ விட போறது எவ்வளவு இதுல ஒரு 5 இதுல ஒரு 5 மீதி எல்லாமே நீ அட்டெம் பண்ணிட்ட ஈவன் இந்த 10 க்கே 40 மார்க் அப்ப அவனுடைய டினாமினேட்டர் வந்து 680 தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால யூ ஷட் ட்ரை அண்ட் அட்டெண்ட் as many as பாசிபிள் போன வருஷம் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் மார்க் 701 அடுத்த மார்க் 700 புரியுதா அப்ப அவ்வளவு தூரம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லா கேள்வியுமே அட்டெண்ட் பண்ணிருக்காங்கங்கிறது தான் அர்த்தம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷ் யூ குட் லக்